வந்தியத்தேவன் வாழ் அத்தியாயம் 34 இன்பவல்லியின் தர்ம சங்கடம். இளைய பிராட்டியார் குந்தவை தேவியார் பேசி கொண்டிருந்த போது இன்பவல்லி குறுக்கிட்டு பேசவில்லை. இளைய பிராட்டி பூர்வ பீடிகையாக முதலில் ஏதேதோ கூறினாள். அதிர்ச்சி விளைவிக்கும் அந்த செய்தி இன்பவல்லியின் உடல் முழுவதும் மெல்லிய அசைவை ஏற்படுத்தியது. துக்கம் பொங்கி வந்தது. உதடுகள் மெல்ல துடித்தன. அழுகை வருகிறது என்பதை புலப்படுத்த அவள் விரும்பவில்லை. எப்பொழுதும் போல் மகிழ்ச்சியுடன் இளைய பிராட்டி சொல்வதை கேட்பது போல புலப்படுத்தி கொண்டாள். அழுகையை அடக்க முயன்றும் அதன் எதிரொலியான விம்மலை தடுக்க முடியவில்லை. சேலை தலைப்பால் மெல்ல வாயை மூடிக்கொண்டாள். இன்பவல்லி, 25 ஆண்டுகளுக்கு முன்பு நான் எடுத்த முடிவு தவறோ நியாயமோ எனக்கு புரியவில்லை. உன் மீது என் தம்பிக்கு ஏற்பட்ட காதல் தெய்வீகமானது என்பதை புரிந்து கொள்ள அப்பொழுது நான் மறந்தேன். உங்கள் இருவருக்கும் தொடர்பு ஏற்படக்கூடாது என்ற குரூரமான எண்ணம் எனக்கு ஏன் ஏற்பட்டது என்று தெரியவில்லை. உங்கள் இருவரையும் சந்திக்க விடாமல் செய்ய முயன்றேன். புனித காதலை பிரம்மதேவரே வந்து தடுக்க முடியாது என்பதை என் பொறாமை புத்தியால் புரிந்து கொள்ள முடியவில்லை. முறையாக உங்கள் இருவருக்கும் திருமணம் நடத்தி அந்த புறத்தில் உன்னை அமர்த்த வேண்டிய நான் கடற்கரை அருகிலும் நதிக்கரையிலும் காட்டு பகுதியிலும் உன்னை குடியமர்த்தினேன். என் இளவலே அறியா வண்ணம் என் திட்டத்தை நிறைவேற்றினேன். நீ கருவுற்று உனக்கு ஆண்மகவு பிறந்துவிடப் போகிறதோ என்று அஞ்சினேன். பெண் குழந்தையை நீ பெற்றெடுத்தாய் என்பதை அறிந்தவுடன் என் மனதில் ஓரளவு நிம்மதி ஏற்பட்டது. உனக்கு எந்தவித குறையும் வரக்கூடாது என்று உன்னை இந்த இடத்தில் மிக வசதியுடன் வசிக்க வைத்தேன். உன் இதயத்துக்கு பிரியமான நடனக்கலையை நீ மறந்துவிடக்கூடாது என்பதற்காகவே உன்னிடம் மாணவிகள் நடனம் பயிலுமாறும் செய்தேன். நடனக்கலையில் நாள் முழுவதும் ஈடுபட்டதால் உனக்கு ஏற்பட்ட இடர்பாட்டையும் நீ பெரிதாக கொள்ளவில்லை. உன்னை பற்றி என் இளவல் என்னிடம் பல முறை விசாரித்தான். என் அருமை இளவல் சோழ நாட்டு சக்கரவர்த்தி மனம் வைத்திருந்தால் உன் இருப்பிடத்தை அவன் அறிந்திருக்கலாம். நீ சோழ நாட்டை விட்டே சென்று விட்டாய் என்று நான் பொய் சொன்னேன். அந்த பொய்யை என் இளவல் முற்றிலும் நம்பினான். செய்தி யாரிடமிருந்து வருகிறதோ அதை கொண்டே நம்புவதும் நம்பாததும் ஏற்படுகின்றன. சோழ நாட்டில் பல முன்னேற்ற திட்டங்களை சக்கரவர்த்தி மேற்கொண்டதாலும் பல புதுமைகளை செய்ததாலும் போர் போர் என்று 4 திசைகளிலும் படையெடுத்து சென்றும் படையெடுத்து செல்ல திட்டங்கள் தீட்டியும் அரசாங்க அலுவல்களில் அவன் தன் கவனம் முழுமையும் செலுத்தியதால் உன்னை பற்றி நான் கூறியவற்றை அவன் நம்பி பிறகு அதை பற்றி விசாரித்து அறிய முயலவில்லை. நானும் உன்னை மறந்தேன். சில ஆண்டுகளுக்கு பிறகு உன் மகள் மிக எழிலுடன் வளர்ந்திருப்பதை அறிந்தேன். என் உள்ளத்திற்கு பெரிய போராட்டம் ஏற்பட்டது. என் இளவலிடம் அந்த செய்தியை சொல்லாமல் இருப்பது தவறு என்று உணர்ந்தேன். உன் மகள் தஞ்சை அரண்மனையில் பணிபுரிய வந்தாள். துணிவுடையவள், அறிவுடையவள், ஆற்றல் மிக்கவள். ஓரிரு நாட்கள் சக்கரவர்த்திக்கு பணிபுரியும் வாய்ப்பையும் பெற்றாள். அதிலுள்ள ஆபத்தை அறிந்து அவள் பணி செய்யும் இடத்தை மாற்றினேன். அவள் என் அருமை மதுரனை சந்தித்திருக்கிறாள். சந்திப்பில் ஏற்படும் பயங்கர ஆபத்தை நான் முதலில் உணரவில்லை. மதுரன் பூங்கொடி சந்திப்பில் உள்ள விபரீதத்தை பிறகுதான் அறிந்தேன். அவர்கள் இருவரும் கலை உள்ளத்துடன் பழகவில்லை. அவர்களிடையே ஏற்பட்ட நட்பு காதலாக மெல்ல மெல்ல மலர்கிறது என்று அறிந்தேன். காட்டை அழிக்க சிறு பொறி போதாதா? மீண்டும் நான் காதலர்களை பிரிக்கும் பணியில் இறங்கினேன். ஆனால் எனது இந்த செயலில் தவறு ஏதும் இல்லை. நீ இப்போது புரிந்து கொண்டிருப்பாய் என்று நினைக்கிறேன். மதுரன் பூங்கொடியின் காதல் முறையற்றது என்று நான் சொல்லாமலேயே உனக்கு விளங்கியிருக்கும் என்று எண்ணுகிறேன். ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களை சந்திக்க விடாமல் நான் செய்தேன். மதுரனுக்கு என் மீது கோபம், வல்லவரையருக்கு சீற்றம், காதல் சிட்டுக்களை பிரிக்கும் மலடி என்ற பேச்சு என் காதில் விழுந்தது. இவ்வாறு அவப்பெயரை நான் சுமந்து கொள்வது எதற்காக என்று உனக்கு புரிந்திருக்கும். இப்போது உன் உதவி தேவை. அதற்காகத்தான் நான் உன்னிடம் மன்றாட வந்திருக்கிறேன். மிக தெளிவாக நான் சொல்லுகிறேன், முறையற்ற இந்த காதலை எப்படியாவது நீ தடுத்துவிட வேண்டும். உண்மை புலப்பட்ட பிறகாவது என்னை தூற்றாமல் இருப்பார்கள் அல்லவா? இளைய பிராட்டி தன் பேச்சை முடிக்கவில்லை. விம்மல் ஒலி வெடித்தது. அடக்கி வைத்திருந்த துயர மலை சீறியது. மனவேதனை உடைந்து பொங்கி பெருகியது. அவள் உடல் குலுங்கியது. அக்கா என்று பெரும் குரலில் கூவி இன்பவல்லி அழுதாள். இளைய விராட்டி அவளை தன் அருகில் அழைத்து கொண்டு கண்ணீரை துடைத்து கூந்தலை கோதி முதுகை தடவி, இன்பவல்லி, நீ ஏன் அழுகிறாய்? உனக்கும் இந்த சோழ நாட்டிற்கும் ஏற்படவிருந்த அவப்பெயர் நல்ல வேளையாக தடுக்கப்பட்டது. சோழ நாட்டின் வருங்கால சக்கரவர்த்தியாக அமரப்போகும் மதுரனின் வாழ்வில் நேரவிருந்த மாபெரும் மாசை களைய நீ உடனே உதவ வேண்டும். எந்த நேரத்திலும் சோழ சக்கரவர்த்தி இங்கே வரக்கூடும். அவருடன் உன் மகளும் வருகிறாள். என்ன அதிசயங்கள் நேரப்போகின்றன என்று அறியாமலேயே அரசர் வருகிறார்.
உன் மகள் துணிவு மிக்கவள், ஆற்றல் மிக்கவள் என்று சொன்னேன் அன்றோ? சோழ சக்கரவர்த்தியை அவள் இங்கே அழைத்து வருகிறாள். தந்தை என்று தெரியாமல் அவரை இங்கே அழைத்து கொண்டு வருகிறாள். தனது அபிமான வள்ளியை சந்திக்கப் போகிறோம் என்று அறியாமல் பூங்கொடியின் தாயை காணப்போகிறோம் என்ற எண்ணத்தில் அரசர் இங்கே வருகிறார். மதுரனும் இங்கே வரப்போவதாக துடித்தான். நான் தடுத்துவிட்டேன். ஆனால் என் சொல்லையும் கட்டளையும் மீறி மதுரன் எந்த கணமும் இங்கே வந்துவிடலாம். மதுரனுக்கு சில நாட்களில் இளவரசு பட்டம் சூட்டப் போகிறார்கள். திருமணம் நடக்கப் போகிறது. இந்த சமயத்தில் மதுரன் தன்னிலை உணர்ந்து தன் காதலை ஒரு மாயை முறையற்றது என்று உணர்ந்து தனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கும் பழுவூர் குலப்பெண்ணை மணக்க சம்மதிக்க வேண்டும். அதற்கும் நீதான் உதவ வேண்டும். நீ அழுவதை நிறுத்து. துயருறுவதற்கு ஏற்ற நேரம் இதுவன்று. நீ விரைவில் இயங்க வேண்டும். நான் உனக்கு கொடுத்த தொல்லையை மறந்து எனக்காக, சோழ நாட்டிற்காக, ஏன் உனக்காகவும் என் வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டும். இளைய பிராட்டி மிக மெதுவாக ஆனால் அழுத்தம் திருத்தமாக பேசினாள். இன்பவல்லியிடமிருந்து எழுந்த விம்மலின் அதிர்ச்சி அவள் உடலெங்கும் எதிரொலித்தது. அவளை சமாதானப்படுத்த மெல்ல மெல்ல அவளுடைய முதுகை தடவி கொடுத்தாள். தோளை தடவினால், கரங்களை பிடித்தால், இமைகளை மெல்ல அழுத்தினாள் இளைய பிராட்டி. இன்பவல்லியின் இதய சுமை கண்ணீராக வடிந்தது. இன்பவல்லி புரிந்து கொண்டாள். நான் ஒன்று நினைக்க அதை பூங்கொடி வேறு விதமாக புரிந்து கொண்டு விட்டாளே. சோழ குடும்பம் வருந்துமாறு செய்ய வேண்டும் என்ற வஞ்சினம் எனக்கு எழுந்தது நியாயமில்லைதான் என்று மனதில் நினைத்து கொண்டாள். முகத்தில் மகிழ்ச்சியை வரவழைத்து கொண்டாள். இளைய பிராட்டியார் அவர்களே, நிலைமையின் பயங்கரத்தை புரிந்து கொண்டு விட்டேன். நான் என்ன செய்ய வேண்டும்? கட்டளையிடுங்கள் என்று கேட்டாள். உன் மகள் இங்கே வருவாள். அவளை தனியே அழைத்து சென்று பேசு. நிலைமையை உணருமாறு அவளிடம் எடுத்து கூறு. மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் என்றாள். இன்பவல்லி தலையசைத்தாள். இளைய பிராட்டியை குடிலுக்குள் அழைத்து சென்றாள். சோழ சக்கரவர்த்தி வரப்போகிறார். அவள் உடல் சிலிர்த்தது. அவரை சந்தித்து பேசுவதற்காக தன்னை பக்குவப்படுத்தி கொண்டாள் இன்பவல்லி. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 35. விருந்தில் சந்தித்த வீர இளைஞன் யார்? வல்லவரையருக்கு அந்த பெரியவர் வீட்டில் சிறப்பான விருந்து நடைபெற்றது. ஊரின் பெருந்தனக்காரர்களும் தலைவர்களும் முதியவர்களும் கூடத்தில் அமர்ந்து உணவருந்தியவாறே பேசிக் கொண்டிருந்தனர். வல்லவரையர் இரவில் அத்தகைய விருந்து உண்டு ஆண்டுகள் பல ஆகிவிட்டன என்றாலும் அந்த கிராமத்து மக்களின் வேண்டுகோளை அவரால் தட்ட முடியவில்லை. இளைய பிராட்டியாரின் கணவரும் சோழ நாட்டு அரசரின் பெருமதிப்புக்கு உள்ளான வீரரும் வல்லவரையர் நாட்டு குறுநில மன்னருமான வந்தியத்தேவருக்கு தமது ஊரில் விருந்து கொடுத்தோம் என்ற ஒரு பெருமையை பெற்றதாக அந்த கிராம மக்கள் நினைத்தனர். வீட்டு பெண்டுகள் மணக்க மணக்க சமைத்திருந்தனர். ஓடி ஓடி பரிமாறினர். இளைஞர்கள் அந்த பந்தியில் உட்கார்ந்து உணவருந்தாமல் சற்று தொலைவில் மிக மரியாதையுடன் கை கட்டி நின்று கவனித்து கொண்டிருந்தனர். வல்லவரையருடைய கம்பீரமான தோற்றத்தையும் முதுமையின் தலைவாசலில் நின்றாலும் அவர் முகத்தில் வீசும் கம்பீர ஒளியையும் தின் தோள்களையும் அவர் வீற்றிருக்கும் கம்பீரத்தையும் பார்த்து வியந்து கொண்டிருந்தனர். உணவருந்திய பிறகு வல்லவரையர் திண்ணையில் வந்து அமர்ந்தார். அவரை சுற்றிலும் பலர் நின்று கொண்டிருந்தனர். 2-3 முதியவர்கள் வல்லவரையர் அருகே அமர்ந்திருந்தனர். வீட்டு திண்ணையில் உள்ள மாடத்தில் பெரிய அகல் விளக்கு ஒளி கொடுத்து கொண்டிருந்தது. குளிர்ந்த காற்று வீசி கொண்டிருந்தது. வல்லவரையருக்கு வழி நடந்த சோர்வும் விருந்து உண்டதால் ஏற்பட்ட களைப்பும் ஒன்று சேர கண்ணை சுழற்றியது. அவர் தூணிலே மெல்ல சாய்ந்து கொண்டு சுற்றிலும் உள்ளவர்களை ஒரு முறை பார்த்தார். அந்த சமயம் அவர் அருகே இளைஞன் ஒருவன் வந்து கை கட்டி மிக பணிவுடன் நின்று கொண்டு, வல்லவரையர் அவர்களே, உங்களிடம் ஒரு விண்ணப்பம் என்றான். வல்லவரையர் அவனை ஏற இறங்க பார்த்தார். அவன் முகத்தில் அவனுடைய சுறுசுறுப்பு தன்மை தெரிந்தது. எதையும் கூர்ந்து கவனித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் புலப்பட்டது. துணிவு தெரிந்தது. அவன் அருகே இருந்த பெரியவர் ஒருவர், வல்லவரையரே, இவன் முத்துமாணிக்கம். இந்த கிராமத்திலேயே மிக நல்லவன் என்ற பெயர் பெற்றவன். வல்லவனும் கூட. இவனுக்கு இருக்கும் சிறிது நிலத்தில் உழுது பயிரிட்டு தன்னுடைய வயதான தாயை காப்பாற்றி வருகிறான். சிலம்பம் மற்றும் போர் முறை கலைகளை இவன் கற்றிருக்கிறான். வாள் வீசும் கலையை கூட அறிந்திருக்கிறான். எப்படியாவது தங்களை சந்தித்து தங்களிடம் வாட்போர் முறையை கற்றறிய வேண்டும் என்று ஆவல் கொண்டவனாக இருக்கிறான். தங்களிடம் அழைத்து சென்று அறிமுகப்படுத்துமாறு என்னை பல முறை அவன் கேட்டும் இருக்கிறான். தெய்வ சித்தம் பாருங்கள், இன்று நீங்களே இந்த கிராமத்திற்கு வந்துவிட்டீர்கள் என்றார். வல்லவரையர் பெரிதாக சிரித்தார். பெரியவரே, உங்களுக்கா வால் சுழற்ற கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். பெரியவரும் தன்னுடைய காவி பற்கள் தெரிய நகைத்து, எனக்கில்லை ஐயா, இவனுக்குத்தான் என்றார். மாணிக்கம் மிக பணிவான குரலில்,
தங்களை நான் வேண்டி கேட்பதற்குள் பெரியவர் முந்தி கொண்டு விட்டார். என் மீது உள்ள பாசம் காரணமாக அவர் கேட்டுவிட்டார். பொறுத்தருளுங்கள், இந்த வயதில் அவருக்கும் வால் சுழற்ற ஆசைதான். தங்களை சந்தித்ததில் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை சொல்லி முடியாது. வல்லவரையரை சந்திக்க முடியுமா என்று கனவு கண்டு கொண்டிருந்தேன். உங்களை பார்த்தவுடன் எனக்கு பேசவே நான் எழவில்லை. நான் தங்களுடன் வந்துவிடுகிறேன். எனக்கு வாள் வீசும் கலையில் உள்ள நுணுக்கங்களையெல்லாம் கற்றுத்தாருங்கள் என்று பணிவுடன் கேட்டான். வல்லவரையர் மீண்டும் ஒரு முறை அவனை ஏற இறங்க பார்த்தார். மாணிக்கம், மிகவும் சுறுசுறுப்பாகவும் முன்னுக்கு வரக்கூடிய தன்மை கொண்டவனாகவும் நீ விளங்குகிறாய். வாள் வீச கற்றுக்கொள்வதற்கு வல்லவரையர் தான் வேண்டும் என்பதில்லை. தஞ்சைக்கு சென்றால் அங்கே பல வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் நீ கற்றுக்கொள்ளலாம். என்னை பொறுத்தவரையில் நான் இனி வாளை தொடப்போவதில்லை என்று முடிவு செய்திருக்கிறேன் என்றார். வல்லவரையருக்கு மிக அருகே இருந்த ஒருவர், முடிவுதானே செய்திருக்கிறீர்கள், சபதம் செய்யவில்லையே என்று கேட்டார். வல்லவரையர் திரும்பி பார்த்தார். அந்த குரல் பரிச்சயமான குரலாக இருந்தது. ஆனால் அந்த தோற்றத்தை எளிதில் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர் ஒரு இளைஞர் என்பதை புரிந்து கொண்டார். அடர்ந்த தாடியும் கலைந்த அந்த சிகையும் புழுதி படிந்திருந்த மேல் அங்கியும் தோளில் தொங்கிய பையும் கொண்டிருந்த அந்த வாலிபன் வல்லவரையருக்கு மிக அருகே நின்றிருந்தான். மற்றவர்கள் அவனை உற்று நோக்கினார்கள். அவன் யார் என்று ஒவ்வொருவரும் தங்களைத்தானே கேட்டுக்கொண்டிருந்தனர். வல்லவரையர் அவன் பக்கம் திரும்பினார். யார் என்று அவனை கேட்க விரும்பவில்லை. ஆனால் விவரம் தெரிந்த ஒரு வாலிபனாக அவன் இருக்க வேண்டும். அவனை யார் என்று கண்டுகொள்வதற்காக அவனிடம் பேசி பார்ப்போம் என்று எண்ணியவாறு, முடிவு செய்வதற்கும் சபதம் செய்வதற்கும் என்ன வேற்றுமை இருக்கிறது தம்பி என்று கேட்டார். நிறைய வேற்றுமை இருக்கிறது. தங்களை பார்ப்பது என்று முடிவு செய்திருக்கிறேன். ஆனால் நான் தங்களை எப்படியாவது பார்த்துத்தான் ஆக வேண்டும் என்று உள்ளத்தில் உறுதி கொண்டால் அது சபதமாகிவிடும். இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா என்று கேட்டான். என்ன வித்தியாசம்? முடிவெடுப்பவன் உறுதியுடன் இருந்தால் அதுவே சபதம்தான். தனியே சபதம் வேறு செய்ய வேண்டுமா? சபதம் எடுக்காவிட்டால், தன்னுடைய முடிவை நிறைவேற்றாமல் இருந்தால் அவன் ஒன்று புத்தி குறைவுடையவனாக இருக்க வேண்டும், அல்லது எந்த காரியத்தையும் எளிதாக எண்ணுபவனாக இருக்க வேண்டும் என்றார். அருகே இருந்தவர்கள் வல்லவரையருடைய மறுமொழியை கேட்டு ஆமோதிப்பது போல குரல் கொடுத்தனர். அந்த புதிய இளைஞன் அந்த உரையாடலை அப்படியே விட்டுவிடுவதாக இல்லை. வல்லவரையரே, நீங்கள் சாமர்த்தியமாக இப்போது பேசிவிட்டாலும் கூட உங்கள் உள்ளத்துக்கு உள்ளே முடிவிற்கும் சபதத்திற்கும் வித்தியாசம் இருப்பது தங்களுக்கே தெரியும் என்றான். வல்லவரையர் சற்று நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு, என்னை பொறுத்தவரையில் நான் எந்தவித சபதமும் எடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. முடிவுதான் எடுத்திருக்கிறேன். அதை நீ எந்த பெயரிட்டு வேண்டுமானாலும் அழைக்கலாம் என்று அந்த பேச்சை அத்துடன் முடித்துவிட விரும்பினார். ஆனால் அந்த இளைஞன் அப்படி விட்டுவிட விரும்பவில்லை. வல்லவரையரே, தங்கள் முடிவை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுமல்லவா என்று கேட்டான். மாற்றிக்கொள்ள தேவை ஏற்பட்டால் மாற்றிக்கொள்கிறேன் என்றார். முடிவு மாற்றிக்கொள்ளக்கூடியது, சபதம் என்றால் அப்படி மாற்றிக்கொள்ள எளிதில் முடியாது என்று அவன் கூறி தன் தீர்மானத்தில் தான் வெற்றியடைந்ததாக நினைத்தான். பிறகு அவனே தொடர்ந்தான். வல்லவரையரே, தம்பி மாணிக்கம் கேட்டது போல நானும் தங்களிடம் கேட்கிறேன். எனக்கும் தங்கள் வாள் வீசுவதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுத்தருவீர்களா என்று கேட்டான். வல்லவரையர் மீண்டும் அவனை ஆராய்வது போல நோக்கினார். குறைவான வெளிச்சத்தில் அவனை முழுவதும் அடையாளம் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த கிராமத்தில் ஒரு வாள் பயிற்சி கூடத்தை நான் தொடங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் போல தோன்றுகிறது என்று நகைச்சுவையாக கேட்டார் வல்லவரையர். புதிய இளைஞன் சொன்னான், தேவைப்பட்டால் இந்த கொள்ளிடக்கரையிலேயே தாங்கள் இருந்து இளைஞர்களுக்கெல்லாம் நுணுக்கமான போர் முறைகளை, குறிப்பாக வாள் வீசும் முறைகளை கற்றுத்தந்தால் சோழ நாட்டிற்கு பயனுடையதாக இருக்கும். ஆம், சாளுக்கியருடைய படையெடுப்பை எதிர்த்து போரிட நுணுக்கமான போர் முறையை அறிந்த வீரர்கள் அதிகம் பேர் தேவைதான். ஏனெனில் இப்போது நடக்கவிருக்கும் போர் நேருக்கு நேர் நடைபெறாது போல தோன்றுகிறது. திடீரென்று ஆங்காங்கே சதிகாரருடைய குழப்ப போராக அமைந்துவிடலாம். ஒவ்வொரு முக்கிய இடங்களிலும் சதிகாரர்களை எதிர்த்து வாட்போர் புரிய வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாம். அதனால் இளைஞர்கள் வாள் வீசுவதிலும் நிபுணர்களாக விளங்க வேண்டும் என்பது என் எண்ணம் என்றார் வல்லவரையர். இளைஞன் மாணிக்கம் கேட்டான், ஐயா, போர் வரப்போவது பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் சோழ நாட்டிற்கு என்னால் இயன்ற பணிபுரிய வேண்டும். பகைவரை எதிர்த்து போரிடும் போது என் திறமையை நான் புலப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால் போர் முறைகள் அனைத்தையும் கற்றுணர்ந்து இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வல்லவரையர் வந்தியத்தேவன் சோழ நாட்டில் மிக சிறந்த வாள் வீரர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் தாங்கள் இந்த கிராமத்தில் தங்கியிருந்து, அதோ அந்த புதிய அன்பர் சொன்னாரே, அவருடைய வேண்டுகோளை ஏற்று இளைஞர்களுக்கெல்லாம் நீங்கள் வாட்போர் முறை நுணுக்கங்களை கற்றுத்தந்தால் மிக நன்றியுடையவர்களாக இருப்போம் என்றான்.
ஓ, இந்த இளைஞன் பெயர் உங்களுக்கே தெரியவில்லை, புதிய இளைஞன் என்று அழைக்கிறீர்கள் என்று கூறி மீண்டும் அவர் அந்த புதிய வாலிபன் மீது பார்வையை செலுத்தி மற்றவர்களை பார்த்து கேட்டார். அப்போதுதான் மற்றவர்களும் அந்த இளைஞனை நோக்கினார்கள். அங்கிருந்தோர் யாருக்குமே அவனை சற்றும் அடையாளம் தெரியவில்லை. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 36. யார் இந்த சிங்கன்? வல்லவரையர் வந்தியத்தேவன் கண்களை உறக்கம் மெல்ல தழுவ முனைந்தது. ஆனால் அதற்குள் அவர் உறங்க விரும்பவில்லை. அவருடன் பேச்சு கொடுத்த இரு இளைஞர்களிடமும் அவர் மேலும் உரையாட விரும்பினார். தம்பிகளா, இப்படி காலாறு நடந்து வரலாம், வருகிறீர்களா என்று அழைத்தார். இரண்டு இளைஞர்களும் வல்லவரையருடன் புறப்பட்டனர். அடர்த்தியான தாடி மீசையுடன் கூடிய இளைஞரை நோக்கி வல்லவரையர் கேட்டார், இந்த இளம் வயதிலேயே ஏன் தாடி வளர்க்கிறாய்? உடையெல்லாம் புழுதி, நீண்ட தூரம் நடந்து வந்ததாலா? மறுமொழி கூறாமல் மெல்லிய சிரிப்பொலி அவனிடமிருந்து எழுந்தது. எனக்கும் தாடி வளர்க்க ஆசைதான் என்று மாணிக்கம் தன் ஆசையை வெளிப்படுத்தினான். லட்சியம் ஈடேற வேண்டுமென்றால் தாடி வளர்க்கலாம் என்றார் வல்லவரையர். அல்லது வாழ்க்கையில் ஏதாவது ஏமாற்றம் ஏற்பட்டாலும் அதன் நினைவாக தாடி வளர்ப்பது வழக்கம் என்றார். நினைவாகவா? மாணிக்கம் வியப்புடன் கேட்டான். ஆமாம், அடர்ந்த தாடி மீசையை தினமும் நினைக்கும் போது நிறைவேறாத லட்சியம் நினைவுக்கு வருமல்லவா? வல்லவரையர் தாடி வைத்திருக்கும் இளைஞனை பார்த்தவாறு கூறினார். இன்னும் சொல்லப்போனால் காதலில் தோல்வியுற்றவர்கள் தாடி வளர்ப்பது வழக்கம் என்று கூறி நகைத்தார். மாணிக்கமும் சிரித்தவாறு புதிய இளைஞரை பார்த்து, நண்பருக்கு அப்படி ஏதாவது அனுபவம் உண்டோ என்று கேட்டான். ஓரளவிற்கு உண்மைதான். நான் போர் வீரனின் மகளை காதலித்தேன். சிறந்த வாள் வீரருக்குத்தான் அவர் தன் மகளை மனம் புரிவிக்க விரும்புகிறார். வாள் வீசுவதில் போதிய பழக்கம் எனக்கில்லை. வல்லவரையரை போன்றவர்கள் மனது வைத்து வாள் வீசும் கலையில் என்னை திறமையுடையவராக்கினால் அந்த மங்கை கிடைக்கலாம் என்றான். ஐயா, இந்த இளைஞருடைய ஆசை நிறைவேறவாவது நீங்கள் இங்கு தங்கி வாழ்வித்தையை கற்றுத்தர வேண்டும் என்று வேண்டினான். தம்பிகளா, எனக்கு பிரம்மதேயத்தில் மிக முக்கியமான பணி இருக்கிறது. ஓரிரு நாட்களில் வாள் பயிற்சியில் தேர்ந்துவிட முடியாது. தொடக்கத்தில் 15 நாட்களாவது கடுமையாக பயில வேண்டும் என்றார் வல்லவரையர். வெள்ளம் தனிய சில நாட்கள் ஆகும். அதுவரையில் நீங்கள் இங்கிருந்து கற்றுத்தரலாம். பிறகு தங்களுடன் நாங்கள் வருகிறோம். தங்கள் ஊரில் அதை தொடரலாம். அவருக்கு பெண் கிடைப்பால் நான் போர்க்கலையில் முழு நிறைவடைவேன் என்றான் மாணிக்கம். கொள்ளிடத்தில் வெள்ளம் அதிகமாகியது. ஊர் எல்லையை தொட்டு கொண்டோடியது பிரவாகம். அந்த இரு இளைஞர்களின் விருப்பப்படி வந்தியத்தேவன் அந்த கிராமத்தில் வாள் வீசுவதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுத்தரத் தொடங்கினார். உன் பெயரை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த கிராமத்திற்கு புதியவனா? வாள் வீசும் கலையில் நீ முன்பே மிக தேர்ச்சியுடையவன் என்று தோன்றுகிறது. என்னிடம் நீ பயில்வதற்கு புதிதாக என்ன இருக்கிறது தம்பி என்று வல்லவரையர் புதிய இளைஞனை பார்த்து கேட்டார். அவர் விழிகள் அந்த இளைஞனுடைய விழிகளை உற்று நோக்கின. எல்லாம் கற்றுவிட்டேன் என்று சொல்ல முடியாது. இப்போது மாணிக்கம் பல நுணுக்கங்களை கற்றுவிட்டான். வாளை இடவளமாக சுழற்றுவதில் புதிய உத்திகளை அவன் கையாளுகிறான். அவை சோழ நாட்டில் உள்ளவர்கள் அறியாதவை. இப்பொழுது நான் அறிந்தேன். தாங்கள் அவற்றில் வல்லவர். அவற்றை நான் கற்க வேண்டாமா என்றான். ஓ, மேலும் மேலும் திறமை பெற ஆர்வம் கொண்ட உன் பெயர் என்ன? எந்த ஊர் என்று சொல்லவில்லையே என்று வல்லவரையர் கேட்டார். என் பெயர் சிங்கன். சிங்கன்? சிங்கம் போன்ற வலிமை உனக்கு இருக்கிறது. உன் பெற்றோர் சரியான பெயரையே இட்டுள்ளனர். உன் விழிகள் கூர்மையாக உள்ளன. அடர்ந்திருக்கும் தாடியும் மீசையும் உன் முக அழகை மறைத்துவிட்டன. உன்னை போன்றவர்கள் சோழப்படையில் சேர்ந்திருக்க வேண்டும் என்றார். எனது நெடுநாளிய கனவும் அதுதான் ஐயா. தங்கள் பார்வை பட்டுவிட்டால், சோழ மன்னரிடம் என்னை அறிமுகப்படுத்திவிட்டால் என் திறமையை புலப்படுத்தி நான் முன்னுக்கு வந்து விடுவேன். தங்களை கொள்ளிடக்கரை கிராமத்தில் சந்தித்தது என் முன்னூர் செய்த புண்ணியம் என்றான். வீரத்துடன் பேச்சு திறமையும் பெற்றிருக்கிறாய். என்னுடன் என் ஊருக்கு வருகிறாயா? பிரம்மதேயத்திற்குத்தானே காத்திருக்கிறேன் ஐயா என்று சிங்கன் கூறியவுடன் மாணிக்கம் அவரை நோக்கி, நானும் வருகிறேன் என்றான். ஒருவருக்கு மட்டுமே என்னால் கற்றுத்தர முடியும். உங்கள் இருவருள் யார் வருவது என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் என்றார் வல்லவரையர். நான் தானே தங்களை முதலில் சந்தித்தேன். நான் இந்த கிராமத்தில் வாழ்பவன். இந்த கிராமத்து பெரியவர்களின் ஆதரவு எனக்கு உண்டு. சிங்கன் என்ற பெயரை நான் இப்பொழுதுதான் கேள்விப்படுகிறேன். எந்த ஊரை சேர்ந்தவன் என்று அவன் சொல்லவில்லை. முன்பின் அறியாதவர்களை சோழர் படையில் சேர்க்கக்கூடாது. காதலியை மகிழ்விக்க அவன் வாள் வீசும் கலையில் தேர்ச்சி பெற விரும்புகிறான்.
ஆனால் சிறந்த வாழ்வீரனாக மாறுவதே எனது லட்சியம். ஒருவேளை சிங்கனின் காதலி வாளை தொடாதே என்று கூறிவிட்டால் வாளை கீழே போட்டுவிடக்கூடும். நான் அப்படி அல்ல, தங்கள் பெயரை என்றும் நிலைநிறுத்துவேன் என்று பரபரப்புடன் கூறினான். வல்லவரையர் சிங்கனையும் மாணிக்கத்தையும் மாறி மாறி பார்த்தார். பிறகு எரிச்சல் நிறைந்த குரலில், தர்ம சங்கடத்தில் ஆழ்த்துகிறீர்களே, நான் உங்கள் இருவரையும் பிரம்மதேயம் அழைத்து செல்ல விரும்பவில்லை என்றார். அப்படியெல்லாம் முடிவெடுத்து விடாதீர்கள், எங்கள் இருவரில் யார் அதிகம் திறமைசாலியோ அவரை அழைத்து செல்லுங்கள் என்றான் சிங்கன். திறமையை எவ்வாறு பரிசோதிப்பது என்று கேட்டான் மாணிக்கம். இதோ வாளின் மூலம்தான் என்றான் சிங்கன். அங்கே கணீர் கணீர் என்ற வாளோசை கேட்டது. அவர்கள் இருவரும் வாள் மூலம் தங்கள் திறமையை நிலைநாட்ட முயல்வதை வந்தியத்தேவன் பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.